ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 10ஆம் வகுப்பு தேர்வு வந்து ஜூன் 1ஆம் தேதி தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த 10ஆம் வகுப்பு தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கல்கள் நிறைய இருக்கு. அதாவது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு மண்டலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சிவப்பு மண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம் அந்த மாதிரி சில மாவட்டங்கள் இருக்கு. ஸோ அந்த மாவட்டங்களில் வந்து தேர்வை நடத்துவது எப்படி, ஸோ அது வந்து விதிவிலக்கு அளிக்கப்படுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சிவப்பு மண்டலம்ன்றதுனால நிறைய பேர் வந்து சில பகுதிகளில் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க, ஸோ வெளியில வர முடியாம. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி தேர்வு நடத்துறது அப்படின்றது ஒரு பெரிய இதுவா இருக்கு, சிக்கலா இருக்கு. இப்போ சிவப்பு மண்டலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டங்களில் 10ஆம் வகுப்பு பொது தேர்வை நடத்த சிறப்பு அனுமதி வழங்கப்படவில்லை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, 10ஆம் வகுப்பு இதுல வந்து சிவப்பு மண்டலம்ல இருக்கிறவங்க பிளாக் ஆயிருந்தாங்கன்னா அந்தந்த பிளாக்கான பகுதியிலே வந்து ஒரு தனிமைப்பட்ட பகுதியில வந்து அவங்களுக்கு சிறப்பு தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறப்பு தேர்வுக்கான அனுமதி வந்து வழங்கப்படவில்லை. ஸோ அதனால இப்போ வந்து 10ஆம் வகுப்பு பொது தேர்வு என்ன நிலையில இருக்குன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளி மாவட்டங்கள்ல இருந்து ஆசிரியர்கள் மாணவர்கள்லாம் நிறைய பேர் வந்து மாட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆசிரியர்களும் மாணவர்களும் எப்படி வருவாங்கன்னு தெரியல. ஸோ அவங்க வந்து இப்போ ஜூன் 1ஆம் தேதினா இப்போ அவங்க அதுக்குள்ள எப்படி இ பாஸ் வாங்கி அவ்வளோ சீக்கிரம் இங்க வந்து, ஸோ அவங்க வந்து அதுக்கான இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ அதனால இதுல வந்து இன்னும் நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஸோ அதனால அனைவருமே வந்து இப்ப எல்லாருமே அங்கங்க ஒரு ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருமே வந்து எப்படி தேர்வுல பங்கேற்பாங்க, இது வந்து சாத்தியமா அப்படின்றதுனால ஒரு ரொம்ப பெரிய சிக்கலா இருக்கு. ஸோ மாணவர்கள் இடத்துலயும் சரி, ஆசிரியர்கள் இடத்துல, பெற்றோர்கள் இடத்துல ரொம்ப பெரிய இதுவா இருக்கு. ஸோ அதனால இந்த சிக்கல் காரணமாக வந்து வேறு மாவட்டத்திற்கு சென்றால் அந்த நபர் வர வந்து 15 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துல வந்து ஒரு உத்தரவும் இருக்கு. ஸோ அதனால வெளி மாவட்டத்துல இருக்கிறவங்க இப்ப நம்ம சென்னைக்கு வந்தாலும் அவங்கள 14 நாள் வரை தனிமைப்படுத்தப்படணும். ஆனா அதுக்குள்ள எக்ஸாமும் வர்றதுனால அவங்க எப்படி எக்ஸாம் எழுதுவாங்க அப்படின்றதுனால இதுல வந்து நிறைய சிக்கல் இருக்கு. ஸோ அந்த சிக்கலை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால 10ஆம் வகுப்பு தேர்வு நடைபெறுமான்றது ஒரு மிகப்பெரிய டவுட்டாவே இருக்கு. ஸோ அது என்ன நிலையில இருக்கு நம்ம அதுக்கு அடுத்த வர நியூஸ்ல பார்ப்போம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.